ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சக்திராம் ஸ்டோர்ஸ் வழங்கும் சமையல் கலாட்டா. நம்ம சக்திராம் ஸ்டோர்ஸுடைய கிளைகள் எங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, வேலூர், பாகாயம், ஆற்காடு மற்றும் ஆர்னியில் இருக்குது. அண்ட் வந்து இங்கே என்னெல்லாம் கிடைக்குது பார்த்திங்கன்னா, கிச்சன் அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை பாத்திரங்கள் எல்லாமே கிடச்சிட்ருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போய்ட்டு அழகாக முன்னாடியே, அதாவது நேரடியாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சமையல் கலாட்டாவுடைய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேயர் ஃப்ரூட் கஸ்டர்ட் புட்டிங் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதில் வந்து சொல்லியிருந்தேன் லேயர் ஃப்ரூட் கஸ்டர்ட் புட்டிங் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்றத. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக 1/2 கப் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரைச்சி, லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், நிறைய கிடைக்கும். நான் வந்து அஹமத் கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸ்டு பவுடர், அதாவது கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கோ, எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் பாய்ச்சி. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட் அளவு எடுத்து, இந்த பேக்கெட் தான் அது, இதை நான் ஒரு பேக்கெட் அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா டிப் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஹார்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஊற வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக மெல்ட் ஆகும் நீங்கள் கேஸில் வந்து வைக்கும் போது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு முழுசான ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் போமோக்ரானேட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் க்ரீன் கிரேப்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கேஷ்யூ நட், அதாவது முந்திரியை வந்து ஒரு மாதிரி பொடிசாக பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் வந்து ஆல்மண்ட், பாதாமை வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேரிச்சப்பழம், நான் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸை நல்லா குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ப்ராசஸிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓவரால் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பாலை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு, திரும்பியும் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து பாலை அடுத்த அடுப்புக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சைனா கிராஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேஸ் ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், அது என்னென்னா சர்க்கரை. ஸோ 1 கப்பு சர்க்கரை அளவு வந்து நான் ஒரு பேக்கெட் பாலில் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சக்திராம் ஸ்டோர்ஸின் தள்ளுபடி மேலா ஆஃபர், அல்ட்ரா பிரீமியர் பட்டர்ஃப்ளை கிரைண்டர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. சக்திராம் ஸ்டோர்ஸ், வேலூர், ஆற்காடு, ஆரணி. தொடர்புக்கு 9655052502. பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியில், அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி வைக்காதீங்க கடல் பாச்சியை. கொஞ்சமாக தண்ணியை விட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது லிக்விடாக கிடைக்கும். நான் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சது ஜஸ்ட் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இந்த பாலில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் பாருங்கள், ஊற்றுனது கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடிபிடிக்கும். நான் 2 பக்கமும் வந்து ஈவனாக கவனம் வச்சுட்டே இருந்தேன். ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் வந்து போயிட்டே இருக்குது, இதுவும் நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த கடல் பாய்ச்சி பாருங்கள், கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா தண்ணியாக மாறிடுச்சு இல்லையா. அதில் நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, டைரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ மிக்ஸ் பண்ண உடனே வந்து நல்லா சூடு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பவுலில், நீங்கள் எந்த ஒரு குட்டி குட்டி கப்ஸாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், எதில் நீங்கள் செட் பண்ணணும் புட்டிங் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் போன ஒரு வீடியோவில் வந்து குட்டி குட்டி கப்ஸில் வச்சு காமித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுலில் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இது வந்து ஃப்ரூட் லேயர் கஸ்டர்ட் புட்டிங் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக காமிச்சா வீடியோ லென்த்தியாக போகும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து லேயர்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கஸ்டர்டை வந்து நீங்கள் ஊற்றிக்குங்க. தென் அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ திரும்பியும் வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நம்ம அதை நல்லா செட் ஆகிட்டு சாப்பிடும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாயில் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் வந்து அதை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் லேக்காக வந்து நம்ம அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஜா சீட்ஸை ரொம்ப என்ன சொல்கிறது பார்த்து கவனமாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து திரும்பியும் நான் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம திரும்பியும் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயர்ட் பை லேயர்டாக வந்து நம்ம பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக. சக்திராம் ஸ்டோர்ஸின் தள்ளுபடி மேலா ஆஃபர், சிறுவர் முதல் பெரியவர்கள் வாங்கும் சைக்கிள்களுக்கு 15% வரை தள்ளுபடி. சக்திராம் ஸ்டோர்ஸ், வேலூர், ஆர்காடு, ஆரணி. தொடர்புக்கு 9655-02502. அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துனா இந்த நட்ஸு அப்புறம் வந்து நான் நீங்கள் உங்ககிட்ட இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற இந்த பாதாம், முந்திரி இது எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணி ஆப்பிள் எல்லாமே போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாவே செட் பண்ணி இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஸோ ஃப்ரீசரில் நல்லா அந்த ஹீட்னஸ்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் நல்லா வந்து செட் ஆகிட்ட பிறகு பாருங்கள் ஒரு பிளேட்டை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கவுத்து போட்டு தட்டினிங்கனாவே வந்துடும். ஆனால் ஒரு மெயின் திங் என்னென்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரூட் லேயர் அந்த பவுலில் போடும் போதே கொஞ்சம் கீ அதாவது நெய்யை வந்து கொஞ்சம் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஈஸியாக உங்களுக்கு தட்டினா வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீதி இருந்த புட்டிங்கு இன்னொரு நான் ஒரு பவுலில் போட்டு வச்சது தான் இது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுனால ரொம்பவே சூப்பராக இது வந்து செட் ஆகிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லியாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஜில்லுன்னு ரொம்ப அருமையாக நீங்கள் சாப்பிட்லாம் இந்த டெசர்ட்டை. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் பாய்.